விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊரே கூட்றீங்க ஏமா இது உன் புருஷன் செய்ய மாட்டான் இவரே கால் வழியா பிறந்தவர் மத்தவங்க எல்லாம் என்ன வாய் வழியா பிறந்தாங்க ஐயோ இவரே கால் உதயமாய் பிறந்தவர் இவர் தடுனதா சரியா போகும் எங்க அப்பனுக்கு நீதான் வேப்பல அடிச்சியா இல்ல நான் 13வது பிள்ளை ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் 13வது பிள்ளை उड़ सुवलपड़ नाम இந்த ஊர்லயே நான்தா மைனர் மைனருக்கு மைனர் ஏ மூஞ்சிலயே நீ மாவு அடிச்சிட்டியா உன்ன நான் மாவு அடிக்காம உட மாட்டேன் டி அப்ளே இங்க பாரு பார்க்க மாட்டேன் அட சும்மா பாரு ஊரா விட்டு அடுப்புல குளிர் காயிறது ஓசில சுகந்தேறது இதெல்லாம் சொன்ன கிட்ட விஷயம் இதெல்லாம் விட்டுட்டு மானசா வர கத்துக்க போ போ மச்சான் ஒரு சொம்பு தண்ணி குடி மூஞ்சி கழுவிக்கிறேன் மறுபடியும் ஓசியா உன் புத்தி ஒண்ணு விட்டு போதா போய் வீட்ல கழுவு மச்சா நீ மலைய பத்தி சொன்னப்ப எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது கிழக்கே போகுற ரயில்ல ஒரு படம் வந்தது இல்ல அதுல அடமளை பேஞ்சி ஊரே வெள்ளத்துல அடிச்சிட்டு போற நிலையில கன்னிகளியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொள்ளிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா ஆமா மலைய நிறுத்த கன்னிகளியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா அதையே நீ திருப்பி போடு மலைய வரவழைக்க கன்னிகளியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது போகலாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது தாய்க்கு 13வது பிள்ளையா இருக்கணும் கால் உதயமாக இருக்கணும் கன்னிகளியாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்த எங்க கிடைக்க போறான் இங்கேயே கிடைப்பான் ஏ மச்சான் 13வது புள்ளதான் இன்னும் கன்னிகளியாதவன் தான் கால் வழியா பிறந்தவன் தான் அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கட்ட வந்து சுளுக்கு எடுத்துக்கறாங்க மச்சான் இப்போதைக்கு வர்ண பகவான் நீதான் நீ மனசு வெச்சேன்னா தான் ஊருக்குள்ள மழை வரும் மானத்துக்காக தான் மனசை வேட்டி ஏற்றான் அதையா ஊத்திட்டு அமனமா ஊர்வலம் வரச்சுட்டியா அது என்னால முடியாது நீங்க எல்லாம் சேர்ந்து என் முதலாளி அசிங்க பண்ண பாக்குறீங்களா இல்லன்னா லட்சணமா இருந்தாராக்கும் அவர் முடியாதுன்னா விட்டுடுங்களே ஏய் நீ சும்மா இரு உன்னைய ஊர்வலம் வர சொன்னாங்க ஆமா இவர் சொன்னதோ நான் துணியை உரிவி போட்டு வந்துருவேன் போய் வேலைய பாறிய பனஜா நீ வட வைக்கிறதோட இரு ஊர் விஷயத்துல தலையிடாத முதலாளி இவங்க சொல்றதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் நீங்க ஒத்துக்காதீங்க ஏய் கிட்ட வந்த வடைய வடகரி ஆக்கி போடுவேன் போய் அடுப்பு கவனி மச்சான் இந்த ஒண்ண மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி அவவ நாட்டுக்காக உயிரையே விட்டான் இலங்கையில அருமை மனைவியை விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டியை விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலையும் விட்டான் இலங்கையில யாரால சிங்கள வெறியர்களால எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடானா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற நீ எல்லாம் ஒரு தமிழனா அண்ணே இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காதண்ணே சரின்னு சொல்லுங்கண்ணே ஒத்துக்கடா சரின்னு சொல்லுங்கண்ணே சரி 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 ஒத்துக்கிட்டாரே அண்ணன் சர்க்கரை வாங்க அண்ணன் சர்க்கரை வாங்க அண்ணன் சர்க்கரை வாங்க சர்க்கரை அண்ணன் வாங்க வாங்க
முதலாளி வாய் செத்தவர்னு அவர் நிர்வாணமாக்கி ஊர்வல நடத்தி அசிங்கப்படுத்தினியே, மழை பெஞ்சதா? எப்படி மழை பெய்யும்? செயற்க மழை கூட பெய்யாது. பதிமூணாவது புள்ளைன்னு நம்பித்தான் நாம் இந்த சடங்கு செஞ்சோம். இப்பதான் தெரியுது இந்த வேப்பல பதினஞ்சாவது புள்ளையா. இவங்க அப்பா சிலோன்ல இருந்தப்போ இங்க பதிமூணும் பதினாறும் பிறந்து போய் சேர்ந்துருச்சா. இந்த லட்சணத்துல மழை எப்படி பெய்யும்? இத பாரியா, என் முதலாளி இல்லாத நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத, மரியாதையா போயிடு. என்னடி மரியாதை அதுன்னு ஏறிட்டே போற? என்னடா மானவரியா பேசிக்கிட்டே போற? என்னடா போட்டு பேசிட்டல்ல, நான் யாருன்னு காட்டுறேன்டி உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேடா உனக்கு? சும்மா சொல்ல கூடாதா? கலங்க தக்கமா இருக்குதா? பொம்பள நெய் இவ்வளவு தூரம் போனா ஆம்பள நான் எவ்வளவு தூரம் போவேன்? ஊர் ஊரா கிழங்கு வித்து உன்ன மாதிரி எத்தனையோ பொறுக்கி பசங்களை பார்த்த விடானா? முடிஞ்சத பாரு. டேய் அண்ணன் பயந்துட்டார்டா. ஆம்பளுக்கெல்லாம் கேவலம், இவனை சும்மா விடாதுங்க. இவருக்கு உதை கிடைக்கிறதா இருந்தா ஓரம் கட்டிடுவாரு. வீரைய மாதிரி வாய் செத்தவங்க பொண்டாட்டியா இருந்தா வேலையெல்லாம் காட்டுவாரு. டேய் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி இங்க பேசுனீங்க, கொலை விழுகும். டேய் அடுத்து இந்த ஊர்ல ஒரு கொலை விழுதுன்னா அது அண்ணன் தான். ஏன்னா புருஷ இல்லாத வீட்டுக்கு புலக்கடை பக்கம் போறவரு. மச்சான் இவ ரொம்ப நொல்லு பிடிச்சுவோம், இப்படி ஒரு வேலைக்காரி நமக்கு தேவையா? யோ வேலைக்காரி அப்படி இப்படின்னு பேச நான் கருத்துப்படுவேன். வேலைக்காரி எல்லாம் பின் அந்த வீட்டுக்காரியா? இதுதான் உனக்கு கடைசி. இன்னொரு தடவை என்னோட பேச்சுக்கு நீ வந்த பெசஞ்சு விட்டுருவேன். ஆமா ஒரு டீ கொடுங்க. முதலாளி ஒரு டீ கொடுங்க. சக்கரை இல்ல வந்துடும். வரட்டும், கிழங்கு கூடைய தூக்கிட்டு லோ 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 நாலஞ்சு அசந்துட்ட. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும்? வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம். நாலு டீ. ஒரு பையலும் ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல, பொழப்பையும் கவனிக்கிறது இல்ல. சின்ன பையன்ல இருந்து பல்லு போன கிழவ வரைக்கும் ரெட்டு அர்த்தத்துல கிழங்கு பிஞ்சா முத்தலா வெடிச்சுதா வெடிக்கலையா இப்படி எல்லாம் பேசுறானுங்க. என் தால எழுத்து அப்பா சிறுக்கு படம் தான் பாப்பேன். வாயா டீ சாப்பிடலாம். நான் டீ சாப்பிடுறது இல்ல. வாயா வா உட்காரியா. ரெண்டு டீ. இந்த வயசுலயே கிழவங்க இந்த பருவம் பாக்குறாங்களே, சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருப்பாங்களோ. அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானம்மா போகணும். ஆமா சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா, நாங்களும் துணைக்கு வர்றோம். நான் எல்லா தோப்பையும் பார்த்தவன், சவுக்கு தோப்பு ஒண்ணு எனக்கு புதுசு இல்ல. நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம். சக்கரை இல்லங்க, குடுங்க வாங்க. என்ன குரல் என்னத்தம்மா போட்டேன்? உளுந்த வடையா இது, பயல போறதே தெரியல. எங்க நடவு பாக்குற? வீட்டு வடைய வாடிட்டு வீட்டுல இருக்கிற வடைக்கு இப்படி அடிச்சிட்டு நிக்கிறிய, உனக்கு தக்கமா இல்ல? அடிய மாறாப்ப மூழ்கி நானா மாட்டேங்கிற சின்ன பொண்ணு. யாரு வீட்டுக்கார? சின்ன பொண்ணு பார்த்தா குதிரை போடுவானே. இங்க உடஞ்சுக்கிறது என்னதான் பண்ற நீ? இங்க மறைஞ்சுக்கிறேன். சின்ன
கெட்ட அறிப்பு அரிக்குது. என்ன உள்ள என்ன வச்சிருந்தீங்க சின்ன பொண்ணு? என்னங்க ஏன் வந்துட்டீங்க? கோயில் என்னாச்சு? ஊர்ல களவாணி பயல்களும் களவாணி சிரிக்குகளும் பறித்து போயிட்டாங்க. இனிமே ஆம்பளையா லட்சணமா இந்த வீட்டை கட்டி செட்டா வச்சிருக்க போறேன். முதல்ல இருக்கிற நெல்லையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அவிச்சு கொண்டு வர போறேன். டி ஏப்ப ஆளம் கரைக்காத்தான் உள்ள வருவியா? அடைச்சு வாயா. மஞ்சள் நில்ல, எங்க வந்த? அருவா. அருவாவா? சின்ன பொண்ணு அருவா எடுத்து கொடுங்க. அருவா நீங்க எடுத்து கொடுங்க, நான் மூட்டையை பாத்துக்கிறேன். அடி கூறுகட்ட சிரிக்கி, அருவால நீ எடுத்து கொடு. அசலா உள்ள போயிருக்கல, அசந்த அடிமடியில கை வச்சிருவாண்டி. எடுத்து கொடுப்போம் ஓடின்னு. ஏன் எடுக்கிற பெரிய குட்டி? தூக்கிட்டு போ சொல்றா. சும்மா சும்மா குத்தையா சொல்லிடுறேன். காஞ்சிபுரம் புடவை, காஞ்சிபுரம் புடவை, உடம்பாக்கம் புடவை.